ஹலோ கைஸ், நான் கார்த்தி பேசுகிறேன். இன்னைக்கு டாப்பிக்கில் அத்திப்பழம் சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு ஏற்படுற நன்மைகள்னு பார்ப்போம். அத்திப்பழத்தில் சுகர், புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், அயன் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. மற்ற பழங்களை காட்டிலும் அத்திப்பழத்தில் 4 மடங்கு சத்து அதிகமாக இருக்கு. இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுது. நம்ம உடலில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியோட அளவை சமநிலை செஞ்சு நமக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்பட வச்சுக்க பயன்படுது. இது நாள்பட்ட மலச்சிக்கல் வராமல் பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க தினமும் அத்திப்பழம் எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை ரெடி ஆகும். இது இதய நோய் வராமல் பயன்படுது. தினமும் அத்திப்பழம் சாப்பிட்றவங்க இதய நோயிலிருந்து விடுபட, போதை மற்றும் மற்ற வியாதிகள் ஏற்பட்ட கல்லீரல் வீக்கத்தை அத்திப்பழம் சாப்பிடும் மூலம் இந்த கல்லீரல் வீக்கத்தை கட்டுப்படுத்துது. அத்திப்பழம் சாப்பிடும் மூலம் நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்குது. இது எலும்பு வலிமையாக பயன்படுது. அத்திப்பழம் சாப்பிட்றதால நம்மளோட தோல் சுருக்கங்கள் வராமல் இருக்கும், எப்போதும் இளமையாக இருக்கலாம். பெண்கள் வந்து அத்திப்பழம் சாப்பிடும்போது அவங்களோட மாதவிடாய் நின்ற பிறகு கூட அவங்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வராமல் இருக்க பயன்படுது. அத்திப்பழத்தை நாம் எப்படி சாப்பிட்ணும்னா, அத்திப்பழத்தை முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் அதை சாப்பிடும்போது நமக்கு வயிறு சம்பந்த பிரச்சனைகளும் மலச்சிக்கல் பிரச்சனையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஆண்கள் தினமும் இரவு 5 அத்திப்பழங்களை சாப்பிட்டு பாலில் சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை பிரச்சனை ரெடியாகும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.